என்ன ப்ரோ, நாட்டில் இவ்வளோ குடும்பம் நடக்குது. ஆமா ப்ரோ, நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா? அது இல்லை ப்ரோ, எப்போ பார்த்தாலும் இந்த டிவி ஷோவில் அந்த பொண்ணையும் அழை வச்சிருக்காங்க. அவ்வளோ முதல்ல வெளியே துரத்தணும் ப்ரோ. ஹாடோ பாவி, அடுத்த வீட்டை எட்டி பாவிட்டு வேலையை வச்சிருக்கமே. அங்கே ஒரு கிராமமே எரிஞ்சிட்டு இருக்கு, அதை விட்டு டிவி ஷோவை. கிராமமா? ஓ, கதிரமங்கலமா? டியோட், அவங்கள அறிவு இல்லாமல் போட்டுருக்காங்க. டியோட், ஓஞ்சி என்ன எடுத்து அவங்க தான் வளர்ச்சி அடியும். இது தெரியாமல் போடிட்டு இருக்காங்க பொறுக்கி. ஆமா ப்ரோ, பொறுக்கீஸ் தெரியாமல் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒன்று தெரியாமல் பேசிருக்க ப்ரோ. அந்த ஓஞ்சிசி தொடர்ந்து என்ன எடுத்தா கதிரமங்கலம் மாதிரி கிராமங்களாக அழிஞ்சா இன்னும் 20 வருஷத்துல தமிழ்நாடு சுத்தமாக அழிஞ்சிரும். நம்மளால் அகதிகளை வெளியேங்கச்சு போவோம். அகதிகளா? யூ மீன் ரெஃப்யூஜிஸ்? ஐயோ, என்ன ப்ரோ சொல்ற? என்ன நடக்குது கதிரமங்கலத்தில்? ஊர் முழுக்க காவல்துறை, 100 பேர் கூட இல்லாத தெருவில் 200 போலீஸ்காரங்க கிட்ட நிற்கிறாங்க. 2009 ஈழத்தில் நம்ம மக்களை நம்ம அரசாங்கமே அடிச்சப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ கதிரமங்கலத்தில் அதே தான் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஓஎன்ஜிசி பதிச்ச எண்ணெய் குழாய் உடஞ்சு அதுலேருந்து ஆயில் லீக் ஆகி விளைநிலங்களையும் குடிக்கிற தண்ணியிலையும் கலக்குது, எரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. பெண்கள் குழந்தைகளை கூட பார்க்காம அவங்களை விரட்டி விரட்டி அடிச்சது காவல்துறை. அமைதியாக போராடிட்டு இருந்த பெண்களை அசிங்கமாக திட்டி இங்கேருந்து களைஞ்சு போகலன்னா விபச்சார வழக்கு போட்டோன்னு மிரட்டி இருக்க காவல்துறை. அந்த பைப் லைன் உடஞ்சு லீக் ஆனதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஓஎன்ஜிசியை கேள்வி கேட்காம பாதிக்கப்பட்ட மக்களை காவு வாங்குது காக்கி. எஸ் ப்ரோ, அப்படிதான் பண்ணுவாங்க. இது ஊர்வலத்தில் எங்கேயுமே எடுக்காத மாதிரி இங்கே தான் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் எடுக்க வேணாம்னு சொல்லி. எண்ணெய் வளர்ச்சியும் தேவைதான், ஆனால் அந்த விளைநிலங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்றோம். மக்கள் வாழ்ந்துருக்க பகுதிகளை சுத்தியும் விளைநிலங்கள் இருக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி ஆபத்தான முறையில் எண்ணெய் எடுக்கக்கூடாதுன்னு சட்டமே சொல்லியிருக்கேன். பட் என்ன நடந்தாலும் அந்த ஊர் வளர்ச்சி அடையுது இல்லை ப்ரோ. வளர்ச்சியா? 20 வருஷத்துக்கு மேல அந்த ஊர்ல எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த எண்ணெய் நல்லா அந்த ஊர்ல என்ன வளர்ச்சி நடந்துச்சு அதை காட்டுங்க பாப்போம். நல்லா இருந்த நிலத்தடி நீர் ஆயில் கலந்து கெட்டு போச்சு, எல்லாம் நாசமாச்சு. இதுதான் சும்மா பயமுத்துருக்காக சொல்லிட்டு இருக்காதிங்க டியூட். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஓஎன்ஜிசியோட கொடூர முகத்துக்கு ஒரு கிராமமே ஆதாரம் அளிக்குது. நரிமணம் கிராமம். 1984 ஓஎன்ஜிசி நிறுவனமும் 1993 சிபிசிஐ நிறுவனமும் எண்ணெய் எடுக்கிறதுக்காக நாகை மாவட்டத்து பக்கத்தில் இருந்த நரிமணங்கிற கிராமத்தை தேர்ந்தெடுத்துச்சு. அந்த கிராமத்து மக்களும் இந்தியாவோட வளர்ச்சிக்காக தானே தங்க நிலத்தையெல்லாம் தாரே வருத்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடி நீர் செழிச்சிருந்த அதே இடம் இப்போ உப்பும் எண்ணெயும் கலந்து சுத்தமாக பயன்படுத்தவே முடியாத நிலமா மாறிடுச்சு. அவங்க குடிக்கிற தண்ணி தொண்டைக்குள்ள இறங்கும் போதே அந்த தண்ணியில் இருக்க உப்பும் தாதுவும் எண்ணெயும் குமட்டல் ஏற்படுத்துது. இதனால பாதிப்படைஞ்சது நரிமண கிராமம் மட்டும் இல்லை, அது சுற்றி இருக்க பூதங்குடி பனங்குடி கிராமத்துக்கும் இதே நிலமை தான். இப்போ அடுத்த நரிமணமாக மாறிட்டு வருது கதிரமங்கலம். இது நரிமணம் கதிரமங்கலம் காணது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் அடுத்தடுத்து இதே நிலமை தான். இப்படி மக்களையும் கிராமங்களையும் சுத்தமாக அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக மண்ணையும் தண்ணிக்கு பதிலாக ஆயிலையும் குடிக்க வைக்கிறது தான் உங்களை வச்சு. சாரி ப்ரோ, யூஆர் ரைட்டு. ஏற்கனவே தனி பிரச்சனைகள் இந்தியாவில் 400 குழந்தை 2050 இறந்து போகும்னு யுனெஸ்கோவே சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற தண்ணியும் இந்த மாதிரி பொல்யூட் ஆகிட்டு இருந்தால் அவ்வளோதான், நம்ம எல்லாரும் அகதிகளும் அழைய வேண்டியதுதான். நாங்க வந்து அமைதியா அழகா தான் உட்கார்ந்து இருந்தோம். அவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் இந்த மாரி எல்லாம் வந்து எரியும், அங்க எரிஞ்சத வழியே எங்க வயிறுலாம் எப்படி எரிஞ்சிருந்தா, வீட்டுக்கு வீடு சிலிண்டர் வச்சிருக்கோம், பின்னாடி இருக்கு இந்த ஓஎன்சி, நாங்களே எங்க தலையில நெருப்பு வைக்கிறமே செய்வோமா? எல்லாம் வீட்டுல இருக்கு அது, அங்க ஒண்ணுன்னா எங்களுக்கு எல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல, அங்க எரியும் போது அப்படியே வயிறெல்லாம் எரியுது, ஐயோ ஓடுங்க எல்லாம் வீட்டுல போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க, மெயின் ஆஃப் பண்ணுங்க, எல்லாம் அழுவோம் அழுவ அங்கேயே வந்துடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்களே. இந்த மாதிரி அவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓட ஓட ஜனங்களை விரட்டி அடிச்சு இந்த இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்கிற ஒரு இந்த கதிராமங்கலத்துல இல்ல, இந்த கதிராமங்கலத்துக்கு வந்த கெதி அடுத்த கிராமத்துக்கு வராதுன்னு நிச்சயம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையா பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களே கலவரத்தை உண்டு பண்றாங்க, அவங்களால அவங்களே அடிச்சுக்கிறாங்க, மக்களுக்கு இந்த கலவரம் உண்டு பண்றதுல எங்களுக்கு ஆதாயமா? அவங்களுக்கு தான் ஆதாயம்.
இது போலீஸே கொளுத்தி விட்டு மக்கள் கொளுத்துனாங்கன்னு சொல்லி கலவரத்தை தூண்டினாங்களா? இந்த சீன்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ப்ரோ. மெரினா போராட்டத்தை போய் பார்த்துருப்பேன். அடா ஆமா, அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு இந்த தைரியம் கூட எங்களுக்கு இல்லாமல் போச்சே ப்ரோ. வாட் ஷல் வி டூ நவ? ஒரு பிரச்சனைக்கு எதிரான உண்மையான போராட்டங்கிறது அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் அதை பற்றி மக்களுக்கு தகவலை பரப்புறதும் தான் ஸ்டாண்ட் வித் கதிரமங்கலம். அந்த மக்கள் கூட போய் சேர்ந்து போராட முடியலனாலும் நம்ம விளம்பர உலகத்தை விட்டு வெளியே வந்து அந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். இப்போ நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கறது தான். போராடுறதும் குரல் கொடுக்கறதும் மட்டும் இல்லை, அந்த மக்களுக்கான தேவைகள் தெரிஞ்சு அதை பூர்த்தி செய்யலாம். இந்த எண்ணெயெல்லாம் கொட்டினதுனால அவங்க நிறுத்த நீர் சுத்தமாக பாதிக்கப்பட்டு குடிநீர் மாசடைஞ்சிருச்சு. நம்ம அவங்க குடிநீருக்கான சுத்திகரிப்பு தேவையை பூர்த்தி பண்ணலாம். மக்களாக கூட்டாக சேர்ந்து அந்த கிராமங்களுக்கு போய் அந்த மக்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். இந்தியாவின் முதுகெலும்பே கிராமங்கள் தான். அந்த கிராமங்களை வளர்ச்சியிட வச்சாதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி வழியை முன்னெடுத்து வைக்க முடியும். கிராமங்களை நோக்கி திரும்புவோம். நன்றிகளுடன் நரேஷ். ஜோகோ ஷோவை தொடர்ந்து பார்க்க விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.